சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் டூ இட் யுவர் செல்ஃப். டூ என்றால் செய் என்று அர்த்தம். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்களே செய்யுங்க என்பது தான் இந்த பாடத்தோடைய தலைப்பு. நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தபோது உங்கள் வேலைகளை நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் நாலாம் கிளாஸ் வந்துட்டீங்க, இப்போ உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்க முடியும் அப்படி தானே? நமக்குரிய வேலைகளை நாமே செய்வது தான் நல்ல பழக்கம். சில பேர்த்துக்கு வரைகிறது, பாடுறது, ஆடுறது, விளையாட்டு போன்ற சில ஹாபிஸ் இருக்கும், அதாவது விருப்பங்கள் இருக்கும். இங்கேயும் வினோத் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் உங்களை மாதிரியே அவனுடைய வேலையெல்லாம் எப்படி செஞ்சுக்கிறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார், அவங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் என்னென்ன என்பது தான் இந்த பாடத்தின் வழியாக நம்ம கற்றுக்க போகிறோம். நம்முடைய வேலைகளை நம்மளே செஞ்சால் தான் அந்த வேலையில் இருக்கிற நிறைகுறைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்முடைய முன்னோர்களும் தன் கையே தனக்குதவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சில வேலைகளை செய்யும்போது நமக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் நாம் ஒரு புதிய காரியத்தை கற்றுக்க உதவி செய்யும். தொடர்ந்து முயற்சி செய்வதனால நம்ம எல்லா விஷயத்துலேயும் முன்னேற முடியும், வெற்றியும் பெற முடியும். இப்போ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். டூ இட் யுவர் செல்ஃப். ஹாய், ஐ எம் வினோத். வென் ஐ வாஸ் யங், மை பேரண்ட்ஸ் அண்ட் அதர் எல்டர்ஸ் டிட் எவ்ரி திங் ஃபார் மீ. ஹாய், நான் வினோத். நான் என்னுடைய சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு மூத்தவங்க எல்லோரும் எனக்கு உதவி செஞ்சாங்க, என்னுடைய வேலையில் செஞ்சு தந்தாங்க. நவ், ஆனால் இப்போ, ஐ வாஷ் மை ஓன் க்ளோத்ஸ், என்னுடைய துணிகளை நானே துவைச்சிக்கிறேன். ஐ ஃபோல்ட் ஆல் க்ளோத்ஸ் நீட்லி, துவைச்ச என்னுடைய துணிகளை நானே மடித்து வச்சுக்கிறேன். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஓன், என்னுடைய வேலைகளை நானே செய்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆம் எ டிஐஒய் கிட், நான் ஒரு டிஐஒய் கிட், அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் கிட். ஓகே, லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே ஹாபிஸ். ஓகே, இப்போ என்னுடைய நண்பர்களை பற்றியும் அவனது பழக்க வழக்கங்களை பற்றியும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். ஹாய், ஐ எம் ரோசி. நான் ரோசி. ஐ லேர்ன் டு ரைட் எ பைசைக்கிள் வென் ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு 9 வயசாக இருக்கும்போதே நான் மிதி வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஐ ரைட் மை பைசைக்கிள் எவ்ரிடே, நான் தினந்தோறும் மிதி வண்டியை ஓட்டுவேன். ஐ என்ஜாய் சைக்கிளிங், நான் மிதி வண்டியை ஓட்டுறதுனால மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்ஜாய் அப்படின்னா மகிழ்ச்சியாக என்ற அர்த்தம். அடுத்தது மேகலை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கலாமா? ஹாய், ஐ எம் மேகலை. நான் மேகலை. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல், நான் என்னை விட மூத்தவங்களோட சேர்ந்து கிணற்றில் நீச்சல் அடிப்பேன். ஸ்விம் அப்படின்னா நீந்துதல் என்று அர்த்தம். வெல் அப்படின்னா கிணறு. ஐ கம்பீட் வித் தம், நான் அவர்களோட நீச்சல் அடிப்பதில் போட்டி போடுவேன். ஐ எம் ஃபான் ஆன் ஸ்விம்மிங, நீச்சல் அடிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாண்ட் அப்படின்னா விருப்பம் அல்லது பிடித்தமான என்று அர்த்தம். ஹாய், ஐ எம் ஜேம்ஸ். ஹாய், நான் ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன், நான் சொந்தமாக ஒரு தோட்டம் வச்சுருக்கிறேன். ஐ வாட்டர் இட் எவ்ரிடே, நான் தினந்தோறும் அந்த தோட்டத்தில் இருக்கிற தாவங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன். ஐ லவ் கார்டனிங், என்னுடைய தோட்ட வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஹாய், ஐ எம் ஆலியா. ஹாய், நான் ஆலியா. ஐ ஷூ மை டோன் க்ளோத்ஸ், நான் என்னுடைய கிழிந்த துணிகளை தைச்சிக்குவேன். ஐ ஹெம் த பார்டர், அப்புறம் துணியுடைய ஓரங்களை தைச்சிக்குவேன். ஐ எம் ஆல்வேஸ் கீன் டு ஸ்டிச், நான் எப்போதும் தைக்கும்போது ரொம்ப முனைப்புடன் செயல்படுவேன். கீன் அப்படின்னா முனைப்பு அல்லது மிகுந்த கவனம் கலந்த ஆர்வம் அப்படின்ட்டு அர்த்தம். கடைசியாக ராஜு என்ன சொல்கிறான் பார்க்கலாமா? ஹாய், ஐ எம் ராஜு. ஹாய், நான் ராஜு. ஐ ஹெல்ப் பை கிளீனிங் கிரைன்ஸ் அண்ட் ஷேரல்ஸ், நான் தானியங்களையும் பயிர்களையும் சுத்தம் செய்வதற்கு உதவுவேன்.
சேரல்ஸ் அப்படின்னா தானியங்கள் என்று அர்த்தம். ஐ ஆம் குட் அட் குக்கிங், நான் சமையல் செய்வதில் வல்லவன், அதாவது நல்லா சமைப்பேன். ஐ லைக் ஸ்லைசிங் கட்டிங் ஆர் சாப்பிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறிகளையும் பழங்களையும் நறுக்குவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ப்ரிப்பேர் எ ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ், நான் எளிமையான சில உணவு வகைகளை சமைப்பேன். ப்ரிப்பேர் அப்படின்னா தயாரித்தல் என்று அர்த்தம், டிஷ் அப்படின்னா உணவு வகை. ஆமாம் குழந்தைகளே, பாடத்தில் சுட்டி காட்டப்பட்ட சில குழந்தைகள் தங்களுடைய வேலைகளை தாங்களே செஞ்சிட்டாங்க இல்லையா, அதுபோல் தான் நாமும் நம்மளால் முடிஞ்ச சில வேலைகளை நாமே செஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும், ஒரு தன்னம்பிக்கையும் தரும். அதே போல் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும், அதுதான் நல்ல பழக்கம். சரி குழந்தைகளே, மீண்டும் இன்னொரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.